எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் முக்கியமா பிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவிய பாக்க போறோம் ஒரு சின்ன ஃபேமிலி ஒரு லாயர் மூலியமா இவங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்து வந்து சேருது சிட்டியை விட்டு ரொம்ப காடுகளுக்கு நடுவுல ஒரு பால் அடைஞ்ச வீடு தான் அது அந்த வீட்டுல ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு அது ஒண்ணும் சாதாரண வாட்டர் டேங்க் கிடையாது அந்த டேங்குடைய தண்ணிக்குள்ள மோசமான ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு அது என்ன அதோட அந்த டேங்க்னால இந்த ஃபேமிலிக்கு வந்த ப்ராப்ளம் அதுல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்துடைய முழு கதையை இந்த கதையை நீங்க முழுசா ஃபுல்லா கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி டேங்க பார்த்தாலே நீங்க பயப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் படம் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்ட கொடுங்க சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2023வது வருஷத்துல ரிலீஸ் ஆன தி டேங்க்ன்ற ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம் மே ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷம் பயங்கரமான புயல் மழையா அடிச்சுக்கிட்டு இருக்கு ஊருக்கு ஒதுக்கு போற இருக்கிற ஒரு வீட்டுல ஒரு குட்டி பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கா பக்கத்துலேயே அவங்க அம்மாவும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா அப்பா மட்டும் வெளியே ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வெளியவே ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு உள்ள போன உடனேயுமே பயங்கரமா அலர்றாரு அப்புறம் அந்த டேங்க்ல இருந்து வெளியே வர ட்ரை பண்றாரு ஆனா ஏதோ ஒண்ணு அவரை பிடிச்சி உள்ள இழுக்குது அப்படி உள்ள போனவர் திரும்ப வெளியே வரவே இல்லை இந்த இடத்துலதான் அந்த படத்துடைய பேரையே போடுறாங்க தி டேங்க் இந்த விஷயம் நடந்து பல வருஷங்கள் கடந்து போகுது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் கலிபோர்னியால ஒரு பெட் ஷாப்ப நடத்திக்கிட்டு வர பென்னு ஒருத்தர் அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அவங்க பேரு ஜூல்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ரியான ஒரு குட்டி பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு அம்மா சீக்கிரம் எங்க வாங்கன்னு சொல்ல ஜூல்ஸும் வேகமா போயிட்டு என்ன ரியா ஆச்சுன்னு போய் பாக்குறாங்க பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து ஒரு லிசார்டு ஒண்ணு கீழே விழுந்துருச்சு ஜூல்ஸும் போயிட்டு அதை எடுக்கிறாங்க ரியா உடனே அம்மா இது லிசார்டு தானே ஆனா கை கால காணும் ரியா இது ஒன்னும் லிசார்டு கிடையாது இது தண்ணிக்குள்ள வாழ்ற ஒரு உயிரினம் அதோட டைனோசர் காலத்துல இதெல்லாம் ரொம்ப பெருசா இருந்தது இப்ப கூட நம்ம இதை தரையில விட்டுட்டோம் அப்படின்னா இது கை கால் எல்லாம் மொழிச்சு ஒரு சாலமெண்டர் மாதிரி ஆகி தரையில வேட்டையாட ஆரம்பிச்சிரும் தரையில வேட்டையாடுமா என்னத்தெல்லாம் அது வேட்டையாடுமா எதெல்லாம் நகருதோ அதான் வேட்டையாடும் சும்மா கேள்வி கேட்காத எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சோ எல்லா கஸ்டமரும் அங்க இருந்து போயிடுறாங்க பென்னும் கடையை க்ளோஸ் பண்றாரு பாத்தா ஒரு ஆள் மட்டும் உள்ள வராரு அம் சாரி சார் நாங்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டோம் பரவாயில்ல நான் எதையும் வாங்க வரல இங்க பெண்ணுன்றது யாரு நான்தான் சார் நான் உங்ககிட்ட உங்க அம்மாவை பத்தி பேச வந்திருக்கேன் உடனே பின்னாடி இருந்து ஜூல்ஸும் ஆனா அவங்க சில மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்களே அது எனக்கும் தெரியும் அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு அதை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு இவங்கள உள்ள கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு என்ன விஷயம்னு கேக்குறாங்க ஆக்சுவலா நான் ஒரு லாயர் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் அவனும் லாயர் தான் ஆனா அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கேஸ் எல்லாமே எனக்கு வந்துருச்சு அப்படிதான் நான் ஒரு ஃபைல பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாவது வருஷத்துல உங்க அப்பா பீச் ஓரத்துல ஹாபிட்ஸ் பேன்ற ஒரு இடத்துல ஒரு வீட்டை வாங்கியிருக்காரு உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு உங்க அம்மாவுக்கு வந்திருக்கணும் ஆனா உங்க அம்மா அந்த வீடு வேணும் வேணாம்னு எதுவும் சொல்லவே இல்லையா அதனால அது என்னோட ஃப்ரெண்ட் லாயர் கிட்டேயே இருந்தது இப்போ உங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வீடு இப்ப கிட்ட வருது அப்படின்னு பென் கிட்ட அந்த லாயர் சொல்றாரு இது கேட்கற பெண்ணுக்கு எதுவும் புரியவே இல்லை எனது எங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கா ஆனா அம்மா இது வரைக்கும் என்கிட்ட அத பத்தி சொன்னதே இல்லையே அது ஏன் எனக்கு தெரியல சார் ஆனா இந்த ப்ராபர்ட்டி அவங்க கிட்ட கொடுக்க வேண்டியது என்னோட கடமை வச்சுக்கோங்கன்னு அந்த சர்டிபிகேட்டை கொடுக்குறாரு அப்புறம் அந்த லாயர் அங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க எங்க அப்பாவும் சிஸ்டரும் கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்களா ரெண்டு பேரும் அதுதான் கிடையாது சார் இந்த நியூஸ் பேப்பரை பாருங்க உங்க அப்பாவும் சிஸ்டரும் கடல்ல நீந்தும் பொழுது அதல மூழ்கி அவங்க காணாம போயிட்டாங்க இதை பாக்குற பெண்ணுக்கு ஒரு விஷயம் புரிய வருது அம்மா நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் மறைச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு வீடு இருந்த விஷயத்தையும் அவங்க சொல்லல அப்பாவுக்கும் சிஸ்டருக்கும் என்ன ஆச்சுன்னு உண்மையான விஷயத்தையும் அவங்க சொல்லல ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு அவருக்கு புரியல எதேனவோ நமக்கு சொந்தமா இப்ப ஒரு பெரிய வீடு இருக்கு அந்த வீட்டை போய் பாக்கலான்னு ஃபேமிலியா ஒரு கார் எடுத்துக்கிட்டு பென்னு ஜூல்ஸ் அவங்க பொண்ணு ரியானு மூணு பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க அந்த இடம் சிட்டியை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கு சோ கார்ல ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி போறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல கார தான் ஓட்டணும் அங்க ஒரு சைன் போர்ட் கீழே விழுந்து போயிருக்கு அதெல்லாம் கண்டுக்காம பசங்க போய்கிட்டே இருக்காங்க அந்த சைன் போர்டில் என்ன இருக்குன்னா இது ஆபத்தான பகுதி உள்ள வராதீங்க தள்ளியே இருங்கன்னு போட்டிருக்கு ஆனால் இவங்க உள்ள போய்கிட்டே இருக்காங்க இவங்களும் ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வராங்க போய் பார்த்தா அந்த வீடு ஃபுல்லாகவே செடியா இருக்கு ஏன்னா ரொம்ப வருஷமா யாருமே யூஸ் பண்ணாம பால் அடிஞ்சு போய் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு இவங்க மூணு பேர் மட்டும் இல்லாம இவங்க வளர்க்குற ஒரு நாயையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க அதோட பேரு ஆர்ச்சி ஸோ மெதுவா டோரை ஓப்பன் பண்ணி இவங்க உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க கரண்ட் இல்லாததுனால ஒரே இருட்டா இருக்கு அந்த வீட்டுக்குள்ள சில போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இருக்கு பெண்ணுடைய அம்மாவோட போட்டோஸ் தான் அது அந்த போட்டோ அம்மா பிரெக்னண்டா இருக்காங்க வயிற்றுக்குள்ள பெண்ணு தான் இருக்காரு இதை பாக்குற பெண்ணுக்கும் அவங்க அம்மா ஞாபகம் வருது அவரு கஷ்டப்படுறாரு பென்னோட ஒய்ஃபு ஜூல்ஸ் இருக்காங்களே அவங்க பேக் டோர் வழியா போய் பார்த்தா அவ்வளவு பெரிய ஷாக் அவங்களுக்கு பென் சீக்கிரம் எங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க பெண்ணு வந்து பாக்குறாரு அவரும் ஷாக் ஆகுறாரு ஏன்னா இங்க இருந்து பார்க்க வியூ வேற லெவல்ல இருக்கு செம்மையான வீட்டை தான் நம்ம ஓன் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனா அந்த இடத்துல பென்னோட கண்ணுக்கு இன்னொரு விஷயம் படுது அது ஒரு வாட்டர் டேங்க் உடனே அதை ஓபன் பண்றாரு பார்த்தா உள்ள இருட்டா இருக்கு அவங்க பொண்ணு ரியாவும் அங்க வந்துடுறா சரி ஓகே நான் உள்ள என்ன பாத்துட்டு வரேன் இவரு கோர்ட்ட கழட்டிவிட்டு உள்ள இறங்கலாம்னு பொழுது ஜூல்ஸ் தடுக்குறாங்க ரொம்ப நாளா இத ஓப்பன் பண்ணாமலே வச்சிருக்காங்க உள்ள என்ன இருக்குனே தெரியாது அட என்ன இருந்துறா போது இது ஜஸ்ட் வாட்டர் டேங்க் தானே நான் போய் பார்த்துட்டு வரேன்னு பென் உள்ள இறங்கி செக் பண்றாரு வெளியே நம்ம ஜூல்ஸும் ரியாவும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க உள்ள போனவரு வெளியே வருவாரான்னுட்டு ஏ பென் உள்ளதான இருக்க அப்படின்னு வெளிய இருந்து இவங்க சவுண்ட் வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த டேங்குக்குள்ள போன பெண்ணுக்கு இந்த டேங்க் எவ்வளவு பெருசுன்னு புரிய வருது உள்ள ஒரு ஆளை நடந்து போகலாம் போல அதோட கீழே இருந்து பென்னு ஒரு விளக்கையும் எடுக்கிறாரு இது வாட்டர் டேங்க்கா இல்லை பாதையான்னு தெரியலையேன்னு அவர் மேலயும் வந்துடுறாரு அந்த விளக்க பார்த்த ஜூல்ஸும் என்னது இது விளக்கலாம் தெரியல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யாராவது உள்ள போயிருப்பாங்க போல அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா அந்த விளக்க எடுத்துட்டு உள்ள போனது யாருன்னா பெண்ணுடைய அப்பா தான் இதை தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போம் பெண்ணுடைய சிஸ்டர் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க பெண்ணுடைய அம்மாவும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க ஆனா பெண்ணோட அப்பா மட்டும் அந்த விளக்க எடுத்துக்கிட்டு இந்த வாட்டர் டேங்க் உள்ள போவாரு ஏதோ ஒண்ணு அவரை பிடிச்சி இழுக்கும் அப்ப அந்த விளக்க அங்கேயே போட்டிருப்பாரு அந்த விளக்க தான் இப்ப பென் எடுத்துட்டு வெளியே வராரு அதோட பென் அவரோட பொண்ணு கிட்ட இங்க பாரு எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும் இந்த வாட்டர் டேங்க் பக்கம் நீ வரக்கூடாது ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது புரியுதா விண்டியாவும் ப்ராமிஸ் பண்ற அப்புறம் இவங்க வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க உள்ள எல்லா விண்டோவும் க்ளோஸ்ல இருக்கு வெளியே இருந்து ஃப்ரெஷ்ஷான காற்று வந்தாதான் உள்ள இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால ஜுவல்ஸும் விண்டோ ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது பென்னும் என்னென்னு வந்து பார்த்தா அந்த விண்டோஸ் ஓப்பன் ஆகக்கூடாதுன்னு ஆணியை வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க எதுக்காக தேவையில்லாம ஆணியை போயிட்டு விண்டோவில் அடிக்கணும்னு அந்த ஆணையெல்லாம் பிடுங்கி விண்டோவை ஓப்பன் பண்ணி விடுறாரு பென்னு ஆனா அவர் ஓப்பன் பண்ணி விட்ட விண்டோவுக்கு வெளி பக்கத்துல இருந்து பார்க்கும்போது தான் அந்த விண்டோவோட உட்டெல்லாம் ஏதோ ஷார்ப்பான நெகத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்னு கிழிச்ச மாதிரி இருக்கு இதெல்லாம் தெரியாம இவங்க இந்த வீட்டை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அந்த குட்டி பொண்ணு ரியா அவங்க நாய் கூட ஜாலியா அந்த இடத்துல விளையாடிக்கிட்டு இருக்கா அந்த இடம் ரியாவுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு பென்னும் ஜூல்ஸும் உட்காந்துகிட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பாக்குறாங்க இந்த டாக்குமெண்ட் வச்சு பார்க்கும்போது அந்த லாயர் சொன்னது உண்மைதான் உன்னுடைய அப்பாவும் சிஸ்டரும் தண்ணியில நீந்த போனவங்க திரும்ப வரவே இல்ல அவங்க உடம்பு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்ல பென்னும் கடுப்பாக்குறாரு அவங்க அம்மா மேல ஏன்னா இந்த உண்மையெல்லாம் அவங்க சொல்லவே இல்லையேன்னு அதோட இவங்க நிறைய பழைய நியூஸ் பேப்பரையும் கண்டுபிடிச்சிருப்பாங்களே அந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல இப்ப இவங்க இருக்கிற இந்த இடத்துல நிறைய பேர் காணாம போயிருக்காங்க ஸோ இந்த நியூஸை வச்சு பார்க்கும்போது இதே மாதிரி தான் என்னுடைய அப்பாவும் சிஸ்டரும் காணாம போயிருப்பாங்களோன்னு பெண்ணும் நினைக்கிறாரு இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜன்னல் டப்புன்னு அடிக்குது அந்த சவுண்டை கேட்டு இவங்க பயந்துடுறாங்க அடைச்சா இது ஜஸ்ட் காத்து தான் ஒருவேளை காத்துக்காக தான் ஆணி அடிச்சிருப்பாங்களோன்னு நினைக்கிறாங்க இவங்க ஆனா உண்மை என்னன்னா ஏதோ ஒன்று உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க ஆணி அடிச்சிருக்காங்க அது என்னன்னு நமக்கு இப்போ தெரியாது ஸோ ஜூல்ஸ் இருக்காங்கள அவங்க அவங்களோட குட்டி பொண்ணுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறாங்க அதுக்கப்புறமா கூட வந்து அவங்களோட பெட்ரூம்ல இருக்காங்க ஸோ தனியாக தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த குட்டி பொண்ணு ரியாவோட காதுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது என்னடான்னு கண்ணை ஓபன் பண்ணி பார்த்தா டோர் ஓபன்ல இருக்கு அந்த இடத்த பார்க்கவே ரியாவுக்கு பயமா இருக்கு அதனால திரும்பி படுத்துக்கிறா எங்க ஜூல்ஸும் பென் கிட்ட இந்த வீட்டை நம்ம என்ன பண்ணலாம் பேசாம நம்ம இதை நல்லா ரெடி பண்ணி வித்துடலாம் நமக்கு நிறைய காசும் கிடைக்கும் பென்னும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இந்த இடம் என்னோட அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருந்திருக்கு அப்படிப்பட்ட இடத்த என்கிட்ட எதுக்காக அம்மா சொல்லவே இல்ல நீ ஒன்னும் கவலைப்படாத இப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்க போறோம் டாக்குமெண்ட்ஸ் இருந்த இடத்துலயே உங்க அம்மாவோட டைரி கிடைச்சது அதை நான் படிக்கிறேன்னு அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க பெண்ணுடைய அப்பா அம்மா சிஸ்டர்னு ரொம்ப சந்தோஷமா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அவ்வளவு ஹாப்பியா வாழ்ந்திருக்காங்க அம்மா பிரெக்னென்டா இருக்காங்க வயிற்றுல இருக்கிறது பெண்ணு தான் இந்த வீட்டுல அவங்க குடிக்க தண்ணி வேணும்ல அதனால மோட்டர் போடுறாங்க அதுவும் நூறு அடி ஆழத்துக்கு அதுல இருந்து வந்த தண்ணி அவ்வளவு டேஸ்டா இருந்துதான் அதுக்கப்புறமா ரொம்ப பெருசா ஒரு வாட்டர் டேங்கையும் கட்டுறாங்க பக்கத்திலே பீச் இருக்கிறதுனால ஜாலியா பீச்சுக்கு போயிட்டு விளையாடுவாங்க இப்படி ஒரு சந்தோஷமான லைஃப் அப்பதான் ஒரு நாள் வீட்டு வாசல்ல ஒரு என்பல போறது என்னடான்னு ஓபன் பண்ணா நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் லெட்டர்ஸ்லாம் இருக்கு இந்த ஏரியாக்குள்ள மர்மமா நிறைய பேர் இறந்து போறாங்க இந்த இடத்துல நீங்க இருக்கு இருக்காதிங்க அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களா தான் இருக்கு ஆனா பெண்ணோட அப்பா அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு நிறைய பேர் வேணும்னே பண்றாங்க இதெல்லாம் சும்மா அப்படின்னு விட்டுறாரு அப்பதான் ஒரு நாள் பயங்கரமான புயல் அடிச்சது பெண்ணோட அப்பா விளக்கு எடுத்துக்கிட்டு வாட்டர் டேங்க்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ண போனவர் அதோட திரும்ப வரவே இல்ல இந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்புறம் பெண்ணோட அம்மா போலீஸ் கிட்டயும் நடந்த விஷயத்த சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுல பெண்ணுடைய அம்மாவும் சிஸ்டரும் மட்டும் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படின்னு இவ்வளவு வரைக்கும் தான் அந்த டைரியில போட்டிருக்கு அப்பா தான் காணாம போயிருக்காரு போறாரு அதுக்கப்புறமா தான் பெண்ணோட சிஸ்டர் அதுவும் பெண்ணோட சிஸ்டர் எங்க எப்படி காணாம போனாங்கன்னு எதுவும் தெரியல பெண்ணுக்கு அதை தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்ல ஏன்னா இது எல்லாமே எப்பயோ நடந்த விஷயம் அதோட அம்மா என்கிட்ட எதையும் ஓப்பனா சொல்லல நான் அதுக்காக தெரிஞ்சுக்கணும் ஃப்ரீயா விடுன்னு விட்டுறாரு எல்லாருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த குட்டி பொண்ணு ரியா இருக்கல அவ காதுக்கு திரும்பவும் ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது என்னடான்னு பார்த்தா இவங்க வீட்டுக்கு கீழே ஏதோ ஒன்னு நடமாடுற மாதிரியே தோணுது ரியாவும் அப்படியே கீழே குனிஞ்சி கட்டில கடியில பார்த்தா எதுவும் இல்ல அப்பதான் கீழே இருந்து ஏதோ ஒன்னு மேல வர ட்ரை பண்ணுது ஃபுளோர்ல மேட்டை போட்டிருப்பாங்கல்ல அந்த மேட்டை அப்படியே தூக்குது இதை பார்த்த உடனே ரியா வேகமா அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு ஏதோ ஒண்ணு இங்கே உள்ள வர ட்ரை பண்ணுதுன்னு சொல்ல பென்னு ஜூல்ஸும் டார்ச் விளக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன சவுண்டுன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க பென்னு ஜூல்ஸ் கிட்ட நான் கீழே தேடுறேன் நீ மேல போய் தேடுன்னு சொல்லி தனித்தனியா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் ஜூல்ஸோட காதுக்கு ஏதோ ஒரு மிருகம் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணியே மெதுவா கீழே இறங்கி வந்து வெளியவும் போய் பார்க்கறாங்க பார்த்தா எதையும் காணும் சரி நம்ம வீட்டுக்குள்ள போகலாம்னு திரும்பினா அங்க பென்னு இருக்காரு பயமுறுத்தி விட்டுறாரு அடடே ஏண்டா இப்படி பண்ற எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் நான் உன்ன மேலே தானே தேட சொன்னேன்

ஜூல்ஸ் வெளியே இருந்தே பாக்குறாங்க ஏ பென் நம்ம வேணா வேற யாரையாவது கூட்டிட்டு வந்து சரி பண்ண சொல்லலாம்ல சொல்லலாம் ஆனா அவங்க வரதுக்கு லேட் ஆகும் நானா அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடுவேன் அதோட உள்ள இருக்க செம்மையா இருக்கு தெரியுமா என்னமோ சொல்ற சீக்கிரம் சரி பண்ணிட்டு வான்னு ஜூல்ஸ் வெளியவே இருக்காங்க பென்னும் கையில டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த டேங்க் குள்ள போக ஆரம்பிக்கிறாரு அங்க ஒரு வாட்டர் பைப் இருக்கு தண்ணி வரணும்னு அங்க இருக்கிற நாபை இவரு திருப்பும் பொழுது அது ரொம்ப பழசு ரொம்ப ஷார்ப்பா துருப்பிடிச்சு போயிருக்கா பென்னோட கைய கிழிச்சு விட்டு அவருக்கு பிளட் வருது அந்த பிளட் கீழே இருக்கிற தண்ணீர் சொட்டி அந்த தண்ணிலேயும் கலக்குது அப்புறம் டார்ச் லைட்டை ஓரமா வச்சுட்டு அந்த நாவை மொத்தமாக திருப்பி விடுறாரு தண்ணியும் வர ஆரம்பிக்குது அப்படியே இங்கிருந்து ஜூல்ஸ் கிட்ட அவ்ளோதான் இது ஒர்க் ஆகுது சூப்பர் நமக்கு குடிக்க தண்ணி ரெடி அப்படின்னு பேசிக்கிட்டே பெண்ணு திரும்ப வரலாம்னு ட்ரை பண்ணும்போது அவர் டார்ச் லைட்டை ஒரு இடத்துல வச்சார்ல தெரியாதனமாக அதை தட்டி விட்டுறாரு அது கொகை மாதிரி இருக்கு அந்த இடத்துல போய் விழுந்துருது டார்ச் லைட் இல்லைனா திரும்ப போகிறது ரொம்பவே கஷ்டம் அதனால இவரும் என்னடா இதுன்னு அந்த கொகைக்குள்ளே போயிட்டு அந்த டார்ச் லைட்டையும் எடுக்கும்போது தான் ஏதோ ஒரு சவுண்ட் அவருக்கு அது கேட்குது ஒன்னு அந்த லைட்டை வச்சு பார்க்குறாரு அந்த கொகையில் எதுவும் இல்லை அப்புறம் திரும்ப வெளியே வந்து அவர் பார்க்கும்போது தான் சின்னதா வித்தியாசமான ஒரு உயிரினத்தை பாக்குறாரு அந்த உயிரினத்தை வீட்டுக்கு வந்து ஜூல்ஸ் கிட்டையும் காட்டுறாரு ஜூல்ஸ் பார்த்து ஷாக் ஆகுறாங்க இவங்க பெட் ஸ்டோர் தானே வச்சிருக்காங்க சோ இவங்களுக்கு தெரியும் நிறைய உயிரினங்களை பத்திலாம் எனக்கு தெரிஞ்ச இது ஒரு சேலமண்டர் மாதிரியான ஒரு உயிரினம் நினைக்கிறேன் சரி இதோட வாயை பாப்பன்னு ஓபன் பண்ணி பார்த்தா பல்லு பயங்கர ஷார்ப்பா இருக்கு ஹே பே நீங்க பாத்தியா அந்த உயிரினத்துக்கு கண்ணே கிடையாது இது எவால்வ் ஆகும்போது கண்ணுன்னு ஒண்ணு இதுக்கு தேவைப்படாம இருந்திருக்கலாம் அதனால பாரு கண்ணுன்னு ஒண்ணே இல்ல இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது ஆனா இதை ஆராய்ச்சி பண்ணனும்னு சில பேருக்கு தேவைப்படலாம் இது நம்ம ஃப்ரீசர்ல வைக்கலாம்னு அந்த உயிரினத்தை பணத்தை ஃப்ரீசர்ல வைக்கிறாங்க இவங்க பொண்ணு ரியா அவங்க வளர்க்குற ஆர்ச்சின்ற நாய் கூட தானே விளையாடிக்கிட்டே இருந்தா அந்த ஆர்ச்சி என்ன பண்ணுதுன்னா அந்த வாட்டர் டேங்க் கொஞ்சம் ஓப்பன்ல இருக்கு அந்த இடத்த பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கு ஏ ஆர்ச்சி அங்க என்ன பண்றேன்னு ரியாவும் மெதுவா வந்து அந்த வாட்டர் டேங்க் கேப்ப பார்த்து அப்பா நீங்க உள்ள இருக்கீங்களா இல்ல வேற யாராவது இருக்கீங்களா இருந்தீங்கன்னா பதில் சொல்லுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கா அந்த வாட்டர் டேங்க் உள்ள இப்ப ஒரு உயிரினத்தை கொண்டு வந்தாங்கல்ல அந்த மாதிரி நிறைய உயிரினம் இருக்கு அதோட இதெல்லாம் தாண்டி வேற என்னமோ இருக்கு அது கத்த வேற செய்யுது இதை கேட்ட உடனே ரியா பயந்து போய் அவளோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு கூப்பிட பென்னும் ஜூல்ஸும் வராங்க ரியா உனக்கு என்ன ஆச்சு ஏன் கத்தன நேத்து நைட் என் ரூம்ல கேட்ட சவுண்ட் மாதிரியே இந்த டேங்குக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது ஜூல்ஸும் டேங்க் கொஞ்சம் ஓபன்ல இருக்கிறத பாக்குறாங்க பென் யார் அதை ஓபன் பண்ணுது ஒழுங்கா க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பென்னும் வந்து மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுறாரு ரியா நம்ம இப்ப இருக்கிறது காட்டுக்கு நடுவுல நிறைய உயிரினங்கள் இருக்கும் மேபி அதுங்க சவுண்ட் போட்டுருக்கலாம் இல்ல பக்கத்திலேயே கடல் இருக்கு கடல் அலையோடைய சவுண்டா இருக்கலாம் கீழே வேற நான் பைப்பை ஆன் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணி சவுண்டா கூட இருக்கலாம் இதெல்லாம் நினைச்சு நீ பயப்படாதுன்னு ரியாவை சமாதானப்படுத்துறாங்க இப்படி உங்க மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு லேடி உள்ள வராங்க ஐம் சாரி காய்ஸ் கதவு ஓப்பன்ல இருந்தது அதான் நான் உள்ள வந்துட்டேன் இந்த இடத்த விற்கிறத பத்தி லாயர் கிட்ட நீங்க பேசுனீங்களாமே என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பா பிடிக்கும் நான் உங்களுக்கு வித்து தரேன்னு அந்த லேடி சொல்றாங்க இவங்க ஒரு புரோக்கர் ஜூல்ஸும் ரியா நீ உள்ள போயிட்டு விளையாடுன்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்னு ரியாவை உள்ள அனுப்பிட்டு பென்னும் ஜூல்ஸும் அந்த லேடி கூட பேசுறாங்க சார் உங்களுக்கு சொந்தமான இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க என்னோட காரை நான் ரொம்ப தூரத்துல நிப்பாட்டிட்டு தான் வந்த காட்டுக்குள்ள அவ்வளவு சூப்பரா இருக்கு ஜஸ்ட் இந்த வீடு மட்டும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது தூரத்துல தெரியுது மழை அது வரைக்கும் இருக்கிற லேண்ட் எல்லாமே உங்களது உங்க அப்பா இந்த வீடை வாங்கும்போது நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்களாம் ஏன் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு பெண்ணு கேட்க இந்த இடம் ஒரு சபிக்கப்பட்ட இடமா இங்க வந்த நிலநடுக்கத்தினால தான் சுனாமி ஜப்பானை போய் அட்டாக் பண்ணுச்சான் அதோட திடீர்னு பூமி ஓபன் ஆகி நிறைய மக்கள் மறைஞ்சு போறாங்க அப்படின்னு ஒரு கதையும் இருக்கான் ஆனா எது என்னவோ என்னோட பையர்ஸ் இதெல்லாம் நம்பவே மாட்டாங்க இப்பவே அவங்க வாங்கிக்க ரெடியா இருக்காங்க இதான் அவங்க ஆஃபர்னு இந்த லேடி ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க அதை பார்த்த உடனே அவங்க வாயடிச்சு போறாங்க எனது இவ்வளவு பணமா அப்படின்னு ஏன்னா இந்த இடம் அவ்வளவு சூப்பரா இருக்கு நிறைய பேர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் அங்க இருந்து போறாங்க காட்டுக்குள்ள நடந்து தான் போறாங்க ஏன்னா காரை ரொம்ப தூரத்திலேயே அவங்க நிப்பாட்டிட்டாங்க அப்படியே பொறுமையா நடந்து அவங்க கார் கிட்டயும் போயிடுறாங்க நைட் டைமும் ஆகிடுது ஈவினிங் இந்த காடு ரொம்ப அழகா இருந்தது நைட் டைம்ல இவ்வளவு பயமா இருக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போகணும்னு கார் ஆன் பண்ணி போகலான்னு பார்த்தா வண்டி நகரவே மாட்டேங்குது என்ன ப்ராப்ளம்னு இவங்க காரை விட்டு வெளியே வரும்போது திடீர்னு ஏதோ ஒண்ணு இவங்கள முட்டி மோதுது இவங்களும் பயந்து போயிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க செடிகளுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு வேகமாக நகருது அது என்னன்னு தெரியல அது அந்த லேடியா அப்படியே பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது அந்த லேடியும் வழியில கத்துறாங்க அவங்க உடம்பு ஃபுல்லாவே பிளட் ஆகுது போகுது அந்த புரோக்கர் லேடி காலி இந்த நேரத்துல வீட்டுல நம்ம பென்னு ஜூல்ஸ் குட்டி பொண்ணு எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க சரணா ஜூல்ஸ் எழுந்து ஏ பென் உனக்கு அந்த சவுண்ட் கேட்டுதா அட சும்மாறு ஜூல்ஸ் நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்றாரு சரி நம்மளே போய் செக் பண்ணி பாக்கலாம்னு கையில டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு கீழே சவுண்ட் கேட்கற இடத்துக்கு வராங்க அப்படியே லைட் அடிச்சு ஒவ்வொரு விண்டோவா அவங்க பொழுது ஒரு விண்டோல ஒரு உருவம் அதுவும் ரொம்ப பெருசா இருக்கு லைட் பட்ட உடனே டக்குன்னு அது ஓடி போயிடுது அதை பார்த்து ஜூல்ஸ் பயப்படுறாங்க சவுண்ட் கேட்டு பென்னு வராரு என்ன ஆச்சு கத்திக்கிட்டு இருக்க அந்த விண்டோல நான் ஒரு உருவத்தை பார்த்தேன் பல்லு ரொம்ப பெருசா கையில நகம்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருந்தது பென்னும் போயிட்டு என்னன்னு செக் பண்ணி பார்க்குறாரு ஆனா அந்த விண்டோஸ்ல எதுவும் கிடையாது இங்க பாரு மேபி அது ரகுனா இருக்கலாம் ஏ பென் ரகுன் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது வேற என்னமோ இப்பவே நம்ம கிளம்பி இங்க இருந்து போயிடலாம் சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க பென்னும் ஜூல்ஸ் நம்மளால இப்போ எங்கேயும் போக முடியாது நாளைக்கு நம்ம அந்த பையரை மீட் பண்ணுவோம் இந்த வீட்டை வித்துருவோம் அதுக்கப்புறம் இங்க வரவே தேவையில்ல ஓகேவா இது கேட்ட ஜூல்ஸும் சரி ஓகேன்னு சொல்றாங்க இவங்க தூங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாளும் ஆகுது பெண்ணு டேப்ப திறந்து தண்ணியை பிடிக்கலாம்னு பார்த்தா தண்ணி வரவே இல்ல தான் வருது அப்புறம் கருப்பு கலர்ல வருது அட அந்த வாட்டர் டேங்க்ல திரும்பவும் ப்ராப்ளம் போல இவரு அகேன் அந்த வாட்டர் டேங்க் உள்ள இறங்க ஆரம்பிக்கிறாரு அவர் அந்த வாட்டர் பைப்பை ஓபன் பண்ணி விட்டதுனால இப்ப அந்த டேங்க் ஃபுல்லாவே நெஞ்சி அளவுக்கு தண்ணி இருக்கு அந்த தண்ணியில வித்தியாசமான ஸ்மெல் வேற வருது இந்த டேங்க்ல இருந்து வீட்டுக்கு வர பைப்ல ஏதாவது ஒண்ணு அடைச்சிருக்கும்னு அந்த இடத்துல போறாரு அப்பதான் இறந்து போன ஒரு ரக்குனுடைய டெட் பாடிய பாக்குறாரு அப்புறம் ஏதாவது ஒண்ணு அடைச்சிருக்கான்னு பாக்கும்போதுதான் அவருக்கு ஒரு பொருளும் கிடைக்குது அதை எடுத்துட்டு அவர் வெளியும் வராரு வெளியே ஜூல்ஸும் கூட்டி போன ரியாவும் இருக்காங்க ஏ என்ன உள்ள போயிட்டு வர என்னாச்சு ரியா நீ உள்ள போயிட்டு விளையாடு

நம்மளோட சிஸ்டர் இந்த டேங்க் குள்ள போயிட்டு மாட்டிக்கிட்டு இருந்திருக்கா இதோ ஒண்ணு அவளுக்கு ஆகிருக்கு தான் அவளோட நெக்லஸ் எங்க இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு ஜூல்ஸும் பென் நம்ம உடனே போலீஸ்க்கு கால் பண்ணும் அவங்க உள்ள வந்து செக் பண்ணி பார்த்தா மேபி அவங்க பாடி கூட கிடைக்கலாம்ல சரி நான் ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வரேன் இதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம்னு கார் எடுத்துக்கிட்டு பென் கேஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு இந்த நேரத்துல வீட்டுல ஜூல்ஸும் ரியாவும் மட்டும் தான் தனியா இருக்காங்க அப்ப ஜூல்ஸ் வந்து விண்டோ வழியா அந்த வாட்டர் டேங்க பார்க்கும் பொழுது மூடி ஓப்பன்ல இருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் க்ளோஸ் பண்ணிட்டு தான் போனாரு ஆனா இப்போ அது எப்படி ஓப்பன்ல இருக்குன்னு இவங்களுக்கு புரியல இங்க பென்னும் கார்ல அந்த காட்டு வழியா போகும்போது நடு ரோட்ல ஒரு கார் நிக்கிறத பாக்குறாரு யார் இந்த மாதிரி கார் ஓட்டிருப்பாங்கன்னு இறங்கி செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதோட ரொம்ப கெட்ட ஸ்மெல் பக்கத்துல இருந்து வருது என்னடா அது போய் பார்த்தா அந்த புரோக்கர் லேடி இறந்து போயிருக்காங்க அதுவும் ரொம்ப கொடூரமா அதை பார்த்த உடனே பெண்ணு சமையா பயந்து போறாரு வேகமா ஒரு கார் கிட்ட போயிடுறாரு இந்த நேரத்துல வீட்டுல இருக்கிற ஜோல்ஸும் குட்டி பொண்ணு ரியாவா ஒரு ரூம்லயே இருக்க சொல்லிட்டு இவங்க மெதுவா கீழே போக ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்குள்ள ஏதோ காலடி தட மாதிரி தண்ணி தண்ணியா இருக்கு அங்க அதை ஃபாலோ பண்ணி ஜூல்ஸ் தான் ஒரு ரூமுக்கு போறாங்க அங்க பெண்ணுடைய அம்மா ஒரு டைரி எழுதி வச்சிருப்பாங்கல்ல அதோட இன்னொரு பார்ட் கிடைக்குது அதை எடுத்து ஜூல்ஸும் படிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவங்க இருந்த ரூமோட டோர் க்ளோஸ் ஆகுது இவங்க போயிட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க அது லாக் ஆயிடுச்சு உடனே அந்த டோருக்கு அடியில நின்னு வெளியே யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா ஒரு நிழல் வருது அதோட ஒரு மிருகம் கத்துற மாதிரி ஒரு சவுண்டும் கேக்குது ஜூல்ஸ் உடனே பயப்படுறாங்க ரியாவுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு அங்க இருந்து எப்படியாவது அவங்க வெளியே போகணும் அந்த ரூம்ல ஒரு விண்டோ இருக்கு கல் எடுத்து அந்த விண்டோவை உடைச்சி அது வழியா வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க அந்த புரோக்கர் லேடியை இறந்து போன நிலமையில பார்த்துட்டு பெண்ணு வேகமா வீட்டுக்கு தான் வராது ஏன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு உடனே நம்ம ஃபேமிலிய

சொல்ல பென்னும் நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் தனியா வான்னு ஜூல்ஸ் தனியா கூட்டிட்டு போயிட்டு நம்மள மீட் பண்ணிட்டு போனாங்கள அந்த புரோக்கர் லேடி அவங்க காட்டுக்குள்ள இறந்து போயிருந்தாங்க ஏதோ ஒண்ணு அவங்கள அட்டாக் பண்ணிருக்கு நான் உடனே போலீஸ்க்கும் கால் பண்ண அவங்க உடனே இங்க வராங்களாம் அது வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயே பத்திரமா எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு இருக்க சொன்னாங்க அப்புறம் ஜூல்ஸும் பெண்ணுடைய அம்மாவோட அந்த டைரியை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பென் உன்னுடைய அப்பாவும் சிஸ்டரும் தண்ணில மூழ்கி இறந்து போகல அவங்க இந்த வீட்லயே தான் இறந்து போயிருக்காங்க ஏதோ ஒண்ணு அவங்கள அட்டாக் பண்ணிருக்கு இங்க இருந்து தப்பிச்ச ஒரே ஆளு உன்னுடைய அம்மாவும் அவங்க வயித்துல இருந்த நீயும் தான் உங்ககிட்ட ஏன் எதுவுமே அவங்க சொல்லலனா இந்த இடத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்க கூடாது எப்பவுமே இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாதுன்றதுக்காக தான் அம்மா எதுவுமே உங்ககிட்ட சொல்லாமே இருந்திருக்காங்க அதோட நான் கண்டுபிடிச்ச அந்த டைரியில உங்க அம்மா கடைசியா என்ன எழுதிருக்காங்கன்னு பாருன்னு காட்ட அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா நீங்க இதை படிக்கிறீங்க அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்க உடனே இந்த இடத்தை விட்டு ஓடுங்க அப்படின்னு எழுதிருக்காங்க சோ மனுஷங்களை கொள்ற அளவுக்கு இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடமாடுதுன்னு இவங்க ரெண்டு பேரும் பயத்துல இருக்காங்க முக்கியமா அவங்க பொண்ணு ரியாவை எப்படியாவது காப்பாத்தணும் தான் ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க போலீஸ் சீக்கிரமாவே வந்துருவாங்க இவங்க எல்லா திங்ஸ்ஸையும் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப தூரத்துல ஏதோ ஒரு கார் வர மாதிரி சவுண்ட் கேக்குது பென்னும் அது கண்டிப்பா போலீஸா தான் இருக்கணும் நான் போயிட்டு அவரை கூட்டிட்டு வரேன்னு அவர் வெளியே போக ஆரம்பிக்கிறாரு கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு இவரு நினைச்ச மாதிரியே வந்தது ஒரு போலீஸ் தான் இறந்து போன அந்த புரோக்கர் லேடியுடைய காரை போலீஸ் பாக்குறாரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்ப காருக்குள்ள ஏறி பெண்ணோட வீட்டுக்கு வரலாம்னு நினைக்கும் தான் அவருக்கு பக்கத்துல என்னமோ சவுண்ட் கேக்குது திரும்பி பார்த்தா ஒரு ஏலியன் மாதிரியான ஒரு உயிரினம் அதுக்கு கண்ணே கிடையாது நம்ம ஏதாவது சவுண்ட் போட்டோம்னா அந்த சவுண்டை கேட்டுதான் அது நம்ம பக்கத்துலயே வரும் இதை அந்த போலீஸும் புரிஞ்சுக்கிறாரு இருக்காரு மெதுவா அவரோட பேக்கெட்ல இருந்து கண்ணை எடுக்கலான்னு ட்ரை பண்ணும் பொழுது சின்னதா சவுண்ட் போட்டுறாரா அந்த மிருகம் அப்படியே போலீஸ கவி இழுத்துட்டு போயிட்டு அவரை காலி பண்ணுது ஆக்சுவலா பெண்ணு வந்து அந்த டேங்க்ல இருந்து குட்டியா ஒரு மிருகத்தை கொண்டு வருவார்ல ஆக்சுவலா அது குட்டி அது வளர்ந்ததுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய மிருகங்கள் இருக்குங்க பெண்ணும் அப்படியே டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே கார் கிட்ட வந்துடுறாரு என்ன போலீஸ் கார் இருக்கு ஆனா போலீஸ காணும்னு மெதுவா டார்ச் லைட்டை திருப்பி பார்க்கும்போது தான் அந்த மிருகம் அந்த போலீஸ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பயந்து பென்னு வேகமா வீட்டுக்கு ஓடி வந்து ஜூல்ஸ் கிட்ட நடந்த விஷயத்த விஷயத்தை சொல்றாரு அந்த போலீஸ் இறந்து போயிட்டாரு நான் அந்த மிருகத்தை பார்த்தேன் நான் சின்னதா கொண்டு வந்தேன்ல அதே மாதிரி பெருசா இருக்கு அதுக்கு கண்ணே இல்ல அப்படின்னா நம்ம போடுற சவுண்ட வச்சுதான் அது நம்ம பக்கத்துல வரும் எப்படின்னா அவரு ரொம்ப பயந்து பேசுறாரா ஜுவல்ஸும் ப்ளீஸ் பயப்படாத எப்படியாவது நம்ம இங்க இருந்து போகணும் வா நம்ம கார் கிட்ட போகலாம் ஏ உனக்கு என்ன பைத்தியமா வெளியே தான் அந்த மிருகம் சுத்திக்கிட்டு இருக்கு இப்ப நம்ம கார் எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா சவுண்ட் கேட்டு அது நம்ம தான் வரும் அப்படின்னா பென் நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு ஜுவல்ஸ் கேட்கும் பொழுது நம்ம வாட்டர் டேங்க்ல ஒரு கொகை மாதிரி ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல தான் எல்லாம் வாழுதுங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல எப்படியாவது சவுண்ட் போட வச்சு திரும்ப அதை அந்த கொகைக்குள்ளேயே அனுப்பி அந்த குகையை மொத்தமா மூடிட்டா எந்த ப்ராப்ளமும் இல்ல ஆனா பென் அந்த குகையை எப்படி நம்மளால மூட முடியும் அதான் கராஜ்ல அமோனியம் நைட்ரேட் இருக்குல்ல அதை வச்சு நம்மளால பாமே உருவாக்க முடியும் அப்படி வெடிக்க வச்சு அந்த கொகையை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஆனா ஜூல்ஸ் ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா இதை பண்ணனும் அப்படின்னா திரும்பவும் பென் அந்த வாட்டர் டேங்க் உள்ள போகணும் அதாவது அந்த மிருகங்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கே போகணும் பென் நீ அதுக்குள்ள எல்லாம் போக வேணாம் பிளீஸ் நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகலாம் வேற வழியே இல்ல ஜூல்ஸ் நம்ம இதை ட்ரை பண்ணி தான் ஆகணும் நீயும் ரியாவும் மேலே எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருங்க நான் வேலையை முடிச்சுட்டு திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லுவேன் சொல்றாரு சோ அதுக்கு ஏத்த மாதிரியே பென் எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு அந்த டேங்க் உள்ள போக ஆரம்பிக்கிறாரு பார்த்தா அந்த டேங்கோட மூடிக்கு வெளியே ஒரு பிளட்டா இருக்கு உள்ள போய் பார்த்தா அந்த போலீஸ் ஆபிசரோட பாடி இருக்கு இந்த மிருகங்கள் வெளியே போயிட்டு வேட்டையாடி யாரையாச்சும் பிடிச்சி அப்புறம் அந்த டேங்குக்கு வந்துதான் அவங்கள சாப்பிடும் போல பென் அதெல்லாம் கண்டுக்காம மெதுவா அவர் வந்த வேலைய பாக்குறாரு இந்த நேரத்துல ஜூல்ஸும் ரியாவும் மேல ரூம் எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது என்னடானு பார்த்தா இவங்க வளர்க்கற நாய்க்குட்டி அவர்ச்சி தான் அது அவர்ச்சி நீதானா சரி வான்னு லாக் பண்ணிக்கிறாங்க திரும்பவும் இங்க ஒரு அந்த டேங்குக்குள்ள பாம் மாதிரி எல்லாத்தையும் செட் பண்றாரு பக்காவா அப்ப சடனா பக்கத்துல ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரியே அவருக்கு தோணுது டார்ச் லைட்டை திருப்பி பார்த்தா அது அந்த மிருகம் தான் ஆனா பென் சத்தம் போடாம அமைதியா இருக்கிறதுனால அது அப்படியே அங்கேயே நின்று டக்குன்னு தண்ணிக்குள்ள போயிடுது சோ பென்னும் அந்த கொகைக்குள்ள போயிட்டு அங்க பாம் செட் பண்ணிட்டு அதை பத்த வச்சுட்டு சின்னதா ஒரு கேஸ் சிலிண்டர் வச்சிருக்காரு அதையும் அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாரு உடனே வேகமா அவர் அந்த டேங்குக்கே மெதுவா வரலான்னு பார்க்கும்பொழுது அந்த பாம் வெடிச்சு ஒரு தண்ணியில துப்புன்னு விழுறாரா அந்த சவுண்டை கேட்டு அங்கேயே இருந்த ஒரு மிருகம் பென்னை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது பென்னுக்கும் என்ன

ஜன்னல் வழியா இன்னொரு ஒரு மிருகம் வந்து ரியாவை பிடிக்குது இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா பின்னாடி ஒரு மிருகம் வருது அங்க ரியாவை ஒண்ணு பிடிக்குது சரி ரியா தான் முக்கியம் காப்பாத்தலான்னு போனா இவங்க ஒரு டேபிள் வச்சிருப்பாங்களா அது இவங்க மேல சாஞ்சி ஜூல்ஸால இப்ப நகர கூட முடியல அந்த ஜன்னல் வழியா வந்த மிருகம் ரியாவை பிடிச்சி டேங்குக்கு கொண்டு போக ஆரம்பிக்குது இந்த நேரத்துல பெண்ணு ஒரு மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தாருல டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி வெளிச்சம் பட்ட உடனே அந்த மிருகம் அவர் விட்டுடுது இவரும் எஸ்கேப் ஆகி அந்த வாட்டர் டேங்கை விட்டு வெளியே வராரு அப்படியே சோர்வா அவர் அங்க பொழுது ஒரு மிருகம் ரியாவை தூக்கிட்டு வரத அவரு பாக்குறாரு அவரால் எதுவும் பண்ண முடியல ரியா அப்படின்னு கத்துறாரு அதோட மேலே ஜூல்ஸ் வந்து வேற ஒரு மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதை அவங்க அடிக்க ட்ரை பண்றாங்க ஆனா என்ன பண்ணாலும் வேலைக்கே ஆகல அப்பதான் பக்கத்துல ஒரு விளக்கு இருக்கு அதோட வெளிச்சத்தை காட்டின உடனேமே அந்த மிருகம் அங்க இருந்து போயிடுது அப்புறம் ஜூல்ஸ் வெளியே வராங்க ரியாவா அந்த மிருகம் டேங்குக்குள்ள கொண்டு போயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அதோட பெண்ணும் அடிப்பட்டு போயிருக்காரு பெண்ணு அப்படியே இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போய் பென் நீங்க இங்கேயே இருங்க நம்ம பொண்ணை நான் எப்படியாவது காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீப்பந்தத்தையும் இந்த வீடெல்லாம் கழுவுறதுக்கு இந்த பெனாயில் மாதிரி லிக்விடையும் எடுத்துட்டு போறாங்க இதையும் எடுத்துட்டு போற அப்படின்னு பென் கேட்கும் பொழுது அந்த மிருகங்கள்லாம் தோல் மூலியமா தான் சுவாசிக்க இந்த லிக்விட் அதோட உடம்புல பட்டுச்சுன்னா நெருப்பு பிடிச்ச மாதிரி அதுங்களுக்கு எரியும் ஆனா ஜூல்ஸ் இதெல்லாம் வச்சு அந்த மிருகங்களை நம்மளால கொல்ல முடியாது நான் ஒன்னும் அதுங்களை கொல்லணும்னு நினைக்கல எப்படியாவது அதுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை நான் திரும்ப வரலனா நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு ஜூல் சொல்ல பெண்ணும் நீ வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்றாரு ஜூல்ஸ் அவங்க பொண்ணு ரியாவை காப்பாத்த அந்த டேங்க் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு ஒருவேளை அந்த மிருகங்கள் அட்டாக் பண்ண வந்தா லிக்விடும் வச்சிருக்காங்க அதை ஊத்துனா அந்த மிருகங்களுக்கு எரியும் ஜூல்ஸும் மெதுவா அந்த தண்ணியில நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அந்த மிருகங்கள் அட்டாக் அட்டாக்கும் பண்ணுது கையில ஷார்ப்பா ஒரு குச்சி வச்சிருக்காங்க அதை வச்சு அது கூட சண்டை போடுறாங்க அப்புறம் அந்த லிக்விடையும் கலந்து விட்டுறாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா இங்க நிறைய மிருகங்கள் இருக்குங்க ஒன்னு கொன்னாலும் இன்னொன்னு வந்துருது நம்ம நம்ம பொண்ணை காப்பாத்தணும் தான் வந்திருக்கும் ஏதோ ஒரு கொகை இருக்குன்னு சொன்னாரு அந்த கொகையை தேடி அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா அந்த இடத்துல ரியா உயிரோட தான் இருக்கா ஏன்னா இப்பதானே அந்த மிருகங்கள் நிறைய சாப்பிட்டுருக்குங்க அப்புறமேட்டு சாப்பிடலான்னு ரியாவை ஒரு இடத்துல வச்சிருக்குங்க ரியாவுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கு இந்த பெரிய மிருகங்களுடைய குட்டிலாம் நிறைய இருக்கு அவதான் ரியா அவளுடைய அம்மா ஜூல்ஸ் வரத்தை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷம் ரியா எதுவும் கவலைப்படாத அம்மா வந்துட்டேன்ல நீ என்ன பண்ற இந்த கொகை வழியாவே திரும்ப அந்த பக்கம் போ ஆனா அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ளீஸ் ரியா நமக்கு வேற வழி இல்ல தைரியத்தை வர வச்சு நீ போ அப்படின்னு சொல்ல ரியாவும் மெதுவா அந்த கொகை வழியா போக ஆரம்பிக்கிறா பின்னாடியே ஜூல்ஸும் போகலானும் பொழுது அங்க ஒரு மிருகம் இருக்கு ஆனா இவங்க கிட்ட ஷார்ப்பான குச்சியோ இல்ல அந்த லிக்விடோ கிடையாது என்ன பண்றதுன்னு தெரியல ஆக்சுவலா இந்த இடத்துல தான் பென் வந்து அந்த பாம்பை செட் பண்ணிருப்பாரு ஒரு சின்ன கேஸ் சிலிண்டர் லைட்டர் எல்லாமே இங்கேயே போட்டு வந்திருப்பாரு அந்த லைட்டரை எடுத்து கேஸ் சிலிண்டரையும் ஆன் பண்ணி அதில் நெருப்பா வர வச்சு அந்த மிருகத்தை சமாளிச்சு மெதுவாக மெதுவா அவங்க வெளியே வந்துடுறாங்க எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டும் வேகமா கார் கிட்ட போறாங்க ஆனா கார் சாவிய காணும் ரியா நீ கார்க்குள்ளேயே இரு நான் அப்பாவையும் கூட்டிட்டு கார் சாவியோட வரேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் இறந்து போனார்ல அவரோட கண்ணு கீழே இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு வேகமா ஜூல்ஸ் மட்டும் வீட்டுக்கு போறாங்க போய் பார்த்தா பென் அப்படியே முடியாம இருக்காரு கார் சாவி எங்கன்னு கேட்கும் பொழுது அவரோட பேக்கெட்ல இருக்குன்னு சொல்றாரு அதோட என்னை விட்டு நீங்க எஸ்கேப் ஆகி போங்க நான் இங்கேயே இருந்துறேன் அப்படின்னு பென் சொல்ல பென் நீ இல்லாமலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் என் கூடவே வான்னு ஜூல்ஸ் பெண் அப்படியே தாங்கி பிடிச்சுக்கிட்டு கார் கிட்ட கூட்டிட்டு வராங்க இவங்க

விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாங்க விடிஞ்சிருது ஸோ நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் உயிர் கூட போகாம எல்லாருமே இப்போ ரொம்ப சேஃபா இருக்குனு ஜூல்ஸுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த சந்தோஷத்தோடவே அந்த வீட்டுக்கே ஒரு கும்பிட போட்டு அங்கிருந்து அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த சொத்து எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு கவர்மெண்ட்டும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா இந்த இடத்த சரி பண்றதுக்கு வராங்க நிறைய பேர் வேலையாட்கள் இருக்காங்க அப்புறம் என்ன இவனங்களும் அந்த மிருகங்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு ஒன் பை ஒன் சாக போறாங்க யாருக்கு தெரியும் அந்த மிருகங்கள் இந்த டேங்குக்குள்ள இருக்கிற கொகையில தான் இருக்கோ இல்ல அந்த கொகை வழியா கடல்லையும் போயிருக்குமோ என்னவோ இந்த இடத்திலேயே தி டேங்க் இந்த படம் முடியுது சரி அதெல்லாம் இருக்கட்டும் பிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே பண்றீங்களா இல்ல உங்க வீட்டுக்கு ஒரு டேங்க கட்டட்டுமா சேச்சா அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காது ஏன்னா நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு பூஸ்ட் மாதிரியே அதோட உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஒரு மான்ஸ்டர் படத்துல ஒரு உயிர் கூட போகாம ஏன் ஒரு நாய்க்குட்டி கூட சாகாம மொத்தமா தப்பிச்சிருக்காங்க அது இந்த படத்துல மட்டும் தான் போல இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அதுக்கு பிலிம் ரோல் கொடுத்த எக்ஸ்பிளேஷன் எப்படி இருந்ததுன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்